குப்பை, அப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து பீஸ் பிரிச்சு தான் பாருங்க, வால் பீஸ் கூட வேற லெவல் வச்சிருக்கோம். எக்கு எக்கு வச்சிருக்கோம், அப்புறம் வந்து மேங்கோ வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் மட்டன் கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாக ரெடியாக வச்சு சும்மா சவா 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 சவன்னு சும்மா சூப்பராக இருக்கா. ஆஹா, ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு டிஜிட்டலாக கேமராக்குள்ளே வருதா ஸ்மெல்லு? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே நாக் அவுட்ஸ் ஃபீஸ்ட் வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணியாச்சு. நியூ வீடியோ. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, தம்ப்நெயில் அண்ட் டைட்டில பாத்துப்பீங்க. ஆமாங்க, நம்ம வீட்டுல நம்ம அம்மா வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் கறி. மட்டன் கறி அப்படின்னா வந்து மட்டன் குழம்பு வித் கட்லா மீன் ஃப்ரை. இன்னைக்கு வேற லெவல்ல ஃபீஸ்ட் இருக்கு, அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம். அதை வந்து இப்ப நம்ம வீட்டுல நம்ம அம்மா செய்ய போறாங்க. வாங்க, எப்படி செய்யறாங்க, அப்புறம் வந்து நம்ம எல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் போட போறோம். ஒரு ஜாலியா ஒரு சில் பிளாக் தான். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க அப்படியே வந்து இப்போ மட்டன் ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் கறியும் ஃப்ரிஸ் ஃப்ரையும் செய்ய போகிறோம். செஞ்சு இன்னைக்கு நாக் அவுட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, வாங்க. இப்போ நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து கட்லா மீன் நம்ம காலையிலேயே போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். எவ்வளோ? 1 kg. 1 kg நம்ம வந்து கட்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக காலையில் தான் நம்ம போய் நம்ம திருப்பூர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் ஒரு 1/2 kg எடுத்து வந்திருக்கோம். காஃபி. ஓகே, இங்கே பாருங்க, நம்மளுக்கு காஃபியோட காஃபி வித் ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம காஃபியும் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு அப்படியே நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம அம்மா மீன்லாம் வந்து கழுவிட்டோம். அதுக்குள்ள நம்ம வந்து இதை காஃபியை குடிச்சிடுவோம். மீன் வந்து நல்லா கழுவிக்கலாம். ஓகே, நம்ம அம்மா வந்து ஃபிஷ்ஷை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு வேறு காஃபி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. காஃபியும் ஃப்ரூட்ஸும் ஃபஸ்ட்டு காஃபி எப்படி இருக்குங்கிறத குடிச்சிடுவோம். செம்ம சூடாக இருக்குது. ஓகே, ஃப்ரூட்ஸ் வேறு பாருங்கள், நம்மளுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் எனக்கு மேங்கோனா ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, மேங்கோ சாப்பிடுவோம். நல்லா பாருங்க, கலராக இருக்குது. உங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் வறுவல் பார்த்துக்கலாம். அதாவது மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊரும்ல, அதுக்காக நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். எப்படின்னு சொல்லிடுங்க. அப்படியே ஜேபி மசாலா, மசாலா தூள், நீங்கள் உங்களுக்கு எந்த மசாலா தூள் அவைலபிள் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு போட்டுக்கலாம். கிருமி நாசி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் உப்பு. அதான் அளவாக போட்டுக்குங்க. உப்பெல்லாம் அதிகமாக கீது போடக்கூடாது, அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. எவ்வளோ மீன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு இந்த மாதிரி. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 மூடி ஒரு லெமனில் பாதி வந்து நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தெரியும். ஓகே, நல்லா லெமன் தான் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, அதே லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மிக்சரில் வந்து வேறு எந்த அதாவது மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக நம்ம இந்த பொடி மட்டும் மசாலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்டர் நல்லா ஆட் பண்ணி நல்லா சூப்பர் சூப்பர் வேற மாதிரி பாருங்க. அப்படியே கலர் வேற மாதிரி மாறிட்டுருக்கு. வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து எல்லா மீன்லையும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். அந்த சாஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, எல்லா மீனையும் அப்ளை பண்ணி நல்லா சூப்பராக ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வெயிலையோ இல்லைன்னா நல்லா காய வச்சுருவோம். ஆமாம், வெயிலில் காய வைக்கும் போது காக்கட்டை வந்து கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணணும். நீ போய் பக்கத்தில் உட்காந்துக்க. நல்லா ஹெல்த்தியாக வந்து ஜம்முன் நம்ம நீட்டாக வந்து ஜம் ஜம் ஜம்னு நல்லா மேக்னைஸ் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே நம்ம மொட்டை மாடியில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வச்சுருவோம். நல்லா சுருன்னு வெயில் அடிக்குது. பூனை ஏதோ வந்து பிடிக்காமல் இருந்தால் சரி. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ சும்மா சவா 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 சவான்னு சும்மா சூப்பராக இருக்கா. நம்ம வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணவே இல்லை, ஆனாலும் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஓகே, வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா மண்டையை பழகிற அளவுக்கு சூப்பராக வெயில் அடிக்குது. ஒரு காமன் நேரத்துலேயே பாருங்களேன், சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே மட்டன் கறி, மட்டன் குழம்பு வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஸ்பைசிஸ் பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம்.
சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப குளுமை, அதே மாதிரி வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியானது. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதாவது கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அரைச்சி ஊற்றுறோம். அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பைசிஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், வர மிளகா, மிளகா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சீரகம், மல்லி, மிளகு, இதெல்லாம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு, இதை வந்து நம்ம வறுத்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அது இதெல்லாம் வந்து அடுத்து நெக்ஸ்ட் அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம இந்த ஸ்பைசிஸ் காமிச்சோம்ல, அதாவது பார்த்தீங்கன்னா வர மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், இதெல்லாம் நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா. இதை வந்து இப்போ லைட்டாக ஆயில் ஊற்றி லைட்டாக வறுத்துடுவோம். இதை வந்து அரைக்கிறதுக்கு மசாலா, மசாலா ரெடி பண்ணுறதுக்காக அரைக்கிறோம். அதுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம், லைட்டாக வறுத்தாலே போதும், இந்த பச்சை வாசம் இல்லாமல் இருந்தால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாத்தையும் வறுத்து இதை அரைக்க போகிறோம். அது வந்து மசாலா பொடிக்கு, இது வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இப்போ வறுக்க போகிறோம். ஓகே, அது ரெடி பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த சின்ன வெங்காயம், இந்த தக்காளி, இந்த கருவேப்பிலை, இந்த மூணையும் மட்டும் வந்து வறுத்துருவோம். லைட்டாக ஆயில் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஆயில் நிறையவே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி உள்ளே விட்டுருவோம். அப்படியே அப்படியே மற்ற எல்லாத்துக்கும் வெங்காயம் மட்டும் கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்து நல்லாவே வந்து இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஒரு இப்போ வந்து ஃப்ரை பண்ணனே நம்ம இதை அரைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து குழம்பு ரெடி பண்ணுற வேலையை பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தானே, கடலெண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். அப்புறம் எப்பயுமே எல்லாம் ப்ராசஸிங் மாதிரி தான், கடையை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கரில் தான் வந்து இன்றைக்கி மட்டன் கறி குழம்பு வைக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து என்னென்ன ப்ராசஸிங் அப்படின்னா, கறியை வந்து டைரெக்டாக வந்து இதில் போட்டு தாளித்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு கறியை வச்சு வேக வச்சிடலாம். வேக வச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா. கறி பாருங்கள் வேறு லெவலில் இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் வந்து நெக்ஸ்ட் ப்ரோசிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தான். நம்ம அதுக்குள்ளே வந்து மசாலாவே அரைத்தரலாம் இது வெந்துட்டுருக்குற கேப்பில் பாருங்கள். மஞ்சத்தூள்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து மஞ்சத்தூள், கல் உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு நல்லி எலும்பு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சாலே போதும். நம்ம அந்த 5 நிமிஷம் கேப்பில் பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா அரைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சையாக இஞ்சி, பூண்டு, கிராம்பு, அப்புறம் பட்டை, இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம்ல அந்த ஒரு சின்ன ஸ்பைசஸ், அந்த ஸ்பைசியெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வறுத்தோம்ல அது. ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக சூப்பராக அரைக்கணுமாம்மா ஓகேங்களா. நம்ம அரைச்சிடலாம் இதை, சூப்பர் சூப்பர். இதே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வேறு லெவலில் வருது. ஓகே, ஃபஸ்ட் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சோம்ல பார்த்தீங்களா சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணோம்ல வறுத்தோம்ல, அதை வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, இந்த பக்கம் அப்படியே வந்து கறி வெந்துட்டுருக்கு. அந்த கறியோட மன ஸ்மெல்லு வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மசாலா ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அல்டி மேட்டுங்க. ரெண்டாவது நம்ம அரைச்ச மசாலாவும் ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 மசாலாவையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த குழம்பையே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைக்கிற மசாலா, ஆட்டி வச்ச குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது. நிறைய அரைக்கிறது அந்த குழம்புலேயே நிறைய வேலை இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் ரிவ்யூ பண்ணுறேன் கடைசி வரைக்கும், ஸ்டில் வெயிட் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மட்டன் வெந்துருச்சு. அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா, அந்த மசாலாவை அப்படியே உள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு குழம்போட டெக்ஸ்டரே வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு டிஜிட்டலாக கேமராக்குள்ளே வருதா ஸ்மெல்லு, அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஸ்மெல்லுங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ், நல்லா மேக்னடைஸ் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க. ஓகே, இப்போ ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோக்னட்டு, அப்புறம் இந்த சீரகம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அரைச்சி உள்ளே ஊற்றினோம்னா மட்டன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் நம்ம மீன் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு நல்ல ஒரு
பத்து நிமிஷம் வந்து நல்லாவே வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு பார்க்குறக்கே வந்து செம்ம கலராக வேறு லெவலில் இருக்குது. எண்ணெயெல்லாம் பார்த்தீங்களா சூப்பராக விட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டோம், சூப்பராக அரைச்சி வச்சிட்டோம். அந்த அரைச்சி வச்ச தேங்காய் லிக்விடு அப்படியே டைரெக்டாக உள்ளே ஆட் பண்ணோம்னா குழம்பு வேலை முடிஞ்சுதுங்க. மட்டன் குழம்பு, பாரம்பரியமான மட்டன் குழம்பு ரெடி. இல்லை இப்போ இது கொதிக்கும், இந்த கொதிக்கிற ஷாட்ஸை நீங்கள் மேஜிக் ஷாட்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வந்து மீனும் ஃப்ரை பண்ணிடலாம், அதை பொரிச்சிடலாம். மேலேருந்து அப்படியே எட்டு வந்தாச்சு, நல்லா பாருங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக வந்து, ஏன்னா வெயில் சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புரிஞ்ச மாதிரியே ஒரு கலர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. ஓகே இப்போ ட்ரை ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம். ஓகே வாங்க இப்போ பொறிக்கலாமா? ஆ பொறிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்லா ரவுண்டு பீஸ், வாவ் வேற மாதிரி அப்படியே வால் பீஸுங்க. பால் பீஸ் ஒன்று போட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் பீஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் கறி எல்லாமே சண்டே விருந்து அல்டிமேட்டா ரெடி ஆச்சு. ஓகேங்களா பாருங்க, நம்மளுக்கு பிடிச்ச நல்லியோடு எடுத்து ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ருவோம். நல்லா பிணைஞ்சு குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மட்டனோட பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. நல்லியோட பீஸ் தான் பார்க்கலே. செம்மையா இருக்கு. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பாருங்களேன், அதை விட சூப்பரா. பாறை மீன் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து கட்லா மீன் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால கட்லா பீஸ் எடுத்துருக்கோம். இங்கும் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிற நல்லா அப்படியே சாப்பாட்டோட வச்சு மஞ்சள் கரு வேற லெவல சூப்பரா இருக்கு. மத்தனோட மீட்டிங் நல்லாவே சூப்பரா. இங்கே ஒரு சூப்பரான ஒரு பைட் எடுப்போம். நல்லா வந்து சாப்பாடே எடுத்துக்கலாம். ஒரு மட்டன் பீஸ் உள்ள வச்சு அப்படியே கொஞ்சம் எக்கு அப்படியே கொஞ்சம் ஃபிஷ்ஷோடைய இது ஃபிஷ் மீட் அப்படியே எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட் எடுத்தோம்னா ஆஹா லெவல் நம்ம டேஸ்ட்டு. நம்ம எல்லா பீஸ்டையும் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. வயிறே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம
எல்லாமே சாப்பிட்டாச்சு. மீன், அதே மட்டன் குழம்பு வந்து, அப்புறம் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து எல்லாமே வந்து சூப்பராகவே சாப்பிட்டாச்சு. உண்மையோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் வேறு லெவலில் நம்ம என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் 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 பாய்.